வெல்கம் டு செல்ஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோங்க. இது ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி துவையலுக்கு இதை தாங்க வேணும், வேறு பெருசாக வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாக எதுவும் தேவை இருக்காது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 6 பச்சை மிளகாய் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம உடச்சி போடணும், இல்லைனா இந்த மாதிரி கீறி விட்டு போடணும். முழுசாக பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் போட்டோம்னா வெடிச்சிடும், அதனால் இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மிளகாய் கலர் பார்த்திங்கன்னா பச்சை அந்த கலர் எல்லாமே கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக மாறணும், இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி அதனால் நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று கூட போதும், இதை வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 4-5 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப செவந்து வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும். இது வதக்கிடலாம். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அந்த புளியும் இப்போ இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். புளி போட்டாச்சு, இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ கொத்தமல்லி இருக்குது, ஆனால் வதங்க வதங்க இது ரொம்ப கம்மியாயிடும். அதனால் உப்பு போடும்போது மட்டும் கொத்தமல்லிக்கு, இது கொத்தமல்லிக்கு நில பொதுவாக எந்த கீரை வகையாக இருந்தாலும் நம்ம இருக்கிற அளவை பார்த்து பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அந்த வதங்கவோ இல்லை வேகவோ வச்சோம்னா அது பல மடங்கு கம்மியாயிடும். அதனால் பார்த்து உப்பு போடணும், பார்த்து காரம் போடணும், அது எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள் இது ஓரளவு நல்லா வதங்கணும், அந்த கீரையோட அளவெல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாயிடும் வதங்க வதங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள், வதங்கியாச்சு. பாருங்க கீரை எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. இது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். சூடாக எப்போவுமே அரைக்கக்கூடாது, மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே வதக்கி தான் இருக்கும், அதனால் இதுக்கு தாளித்து தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா கடுகை தாளிச்சிட்டு இந்த துவையில் வச்சு இந்த துவையில் மேலே கடுகு கொட்டிடுங்க. இந்த மாதிரி இப்படியும் போட்டுக்கலாம், ரெண்டுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒயிட் ரைஸில் சூடாக சாதம் போட்டு கொஞ்சம் துவையில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.